இந்த ஆச்சார் கோயில் தாண்டி ஏசம்மங்குடியிலேருந்து ஏசம்மங்குடி கிட்ட சாலை மறியல் நடக்குது. அவங்க காவல்துறையில் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க, என்ன பர்பஸுக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமாக பஸ்ஸு, எல்லா பஸ்ஸுமே திருவாரூர் டு கும்பகோணம் பஸ்ஸு எல்லாமே டிராஃபிக் எல்லாமே டூ வீலர் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. இது ரொம்ப பப்ளிக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அரசு துறை வந்து காவல்துறை வந்து அதுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு அளித்து நிறைய அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சாலை மறியல் இதுமாரி பப்ளிக் பண்ணுறதுனால காரியங்கள் எல்லாம் ஆகிடுமாங்கிறது தெரியல. அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, என்ன பர்பஸ்ன்னு தெரியல. பட் டிராஃபிக் ஆகி போகிறவங்க, ஆஸ்பத்திரி போகிறவங்கலேருந்து, அலுவலகத்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருக்குது. காவல்துறை நல்லா தான் கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, அருமையாக ஒத்துழைப்பு பண்ணி. இது மாதிரிலாம் ப்ராப்பராக ஃப்ரீயராக பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ப்ராப்பராக ஒரு மறைவிடமான ஒரு இடத்துல பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், அவங்களும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இருந்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப பாருங்கள், ஒரே டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. வண்டியெல்லாம் அவங்கவுங்களும் கஷ்டப்படுறாங்க எல்லாமே போகிறதுக்கு. எல்லா வண்டியும் ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வண்டிகள், அவங்க இல்லாமல் டிரைவர் இல்லாமல் போய் டயத்தை கீப்பப் பண்ணி ஆகணும், அடுத்த ட்ரிப் அடிக்கணும். லாரிலேருந்து பஸ்லேருந்து வேலைக்கு போகிறவங்க, முடியாதவங்க எல்லோரும் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டு செஞ்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது இதனால் என்ன பெரிய வெடிவு வரப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் அவங்க பப்ளிக் தான், அவங்களும் மறியல் பண்ணுறவங்களும் பப்ளிக் தான். நம்ம இது வந்து கட்சி சார்பற்று பொதுவான கருத்து. அதை பப்ளிக்கு இடையூறு இல்லாமல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.